வணக்கம் நேற்று சன் நியூஸுக்கு நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் அதில் தங்கம் மேலே பயங்கரமாக ஏறினதை பற்றி கொடுத்துருந்தேன் நேற்று ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண் எண்பது ரூபாய்க்கு இருந்த தங்கம் இன்னைக்கு டிசைசிவாக ஏழாயிரம் கிராஸ் ஆகிடுச்சு நேற்று அது ஏழாயிரத்துக்கு மேலே கிராஸ் ஆகிடுங்கிறத உங்களுக்கு சொன்னேன் அதில் பல காரணங்களை சொல்லி திரும்பி திரும்பி என்னை நீங்கள் கேட்குற சந்தேகம் தங்கம் வந்து ஏன் குறையலை அம்மையார் டேக்ஸ் குறைச்சிட்டாங்களே அப்படிங்கிறது அம்மையார டேக்ஸ் குறச்சதுக்கும் தங்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது தங்கம்ங்கிறது ஒரு குளோபல் கரன்சி உலகத்தில் இருக்கிற பெரிய கரன்சிகள்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதை வச்சு தான் தங்கம் பிஹேவ் பண்ணும் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான மேட்ரு என்னன்னா முன்ன மாதிரி கரன்சி கூட நீங்கள் பிரிண்ட் பண்ண வந்தோம் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் பட்டன் தட்டினீங்கன்னாலே கம்ப்யூட்டர்லேருந்து பணம் வந்துடும் அதாவது இப்போ ஆர்பிஐ பணம் பண்ணோம்னா டக்குனு ஒரு பட்டன் தட்டினா எஸ்பிஐ கிரெடிட் ஆகிடும் எஸ்பிஐலேருந்து பே பாண்டு கம்பே பேங்க்குக்கு வந்துடும் அந்த பணத்தை யூஸ் பண்ணி எஸ்பிஐ பேங்க்கு வந்துடும் இது மாதிரி தான் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அமெரிக்கா வட்டி விகிதத்தை ரொம்ப ஹையாக வச்சுருந்தாங்க அந்த வகித விதத்தை குறைச்சாங்கனாலே தங்கம் விலை பயங்கரமாக ஏறும்னு பல வாட்டி சொல்லியிருந்தேன் நேற்று வட்டி விகிதத்தை குறைச்சாங்க ராக்கெட்டு ஏற ஆரம்பிச்சிருச்சு அடுத்த பதினாலு மாதத்தில் இது எட்டாயிரத்து ஐநூறுவா தாண்டக்கூடும் சைனாலையும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்குது ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் கீழே வந்துருச்சு அதை திரும்பி ஏற்றத்துக்காக சைனா என்னெல்லாமோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ரீசண்டாக சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று கொஞ்சம் கட் பண்ணி சிஆர்ஆர் கட் பண்ணி திருமலஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க முன்னெல்லாம் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த சைனீஸ் இப்போ சேஃபாக கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கோல்டு விலை இப்போதைக்கு குறையாது இந்த அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு போது கோல்டு விலை குறைஞ்சிருக்கலாம் அது குறையாததுக்கு காரணம் இன்டர்நேஷ்னல் டென்ஷன்ஸ்னால் ரஷ்யா இந்தியா சைனா டர்க்கி இது மாதிரி உருட்கள்லாம் டாலரை சேர்க்காம கோல்ட நிறைய சேர்த்தாங்க அது கோல்டுக்கு ஒரு ஃப்ளோரா இருந்தது நேற்று ரெண்டு வேர்ல்டுல ரெண்டு டென்ஷன் கூட வந்தது ஒன்று இஸ்ரேல் இப்போ காசா விட்டுட்டு லெபனன் அடிச்சுட்டு நேத்து நேற்று லெபனான் கு முன்னாடி பேஜர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நிறைய இருந்தது இப்போ லெபனான் மேலே குண்டு போட்டு ஐநூறு பேர் இறந்துட்டாங்க லெபனானும் ஈரானும் சும்மா இருக்காது திரும்பி அடிப்பாங்க அதனால ஒரு மிடில் ஈஸ்டில் ஒரு குளோபல் டென்ஷன் வார் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அதே சமயத்தில் ரஷ்யா வந்து நேற்று வந்து அவங்க பிளெயின்ஸ ஜப்பனீஸ்ட ஏரியாவுக்குள்ளே அமைச்சிருக்கிறாங்க ஜப்பான் வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் முதல் வாட்டி மார்னிங் ஃபிளேட்ஸ் ஃபயர் பண்ணாங்க அந்த பிளெயின் மேலே நீங்கள் எங்கள் ஏரியாவில் வந்துட்டீங்க இதுக்கு மேலே அடுத்து இந்த ஃப்ளாரை கேட்டு நீங்கள் திரும்பி பார்த்து திரும்பி போலேன்னா உங்கள் மேலே தாக்குதல் பண்ணுவோம்னு ஜப்பான் மார்னிங் கொடுத்துருக்குறாங்க ஓவரால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரொம்ப டென்ஷனில் இருக்குது அதனால் தங்கம் மேல டெஃபினட்டாக ஏறும் எனி ஷார்ட் டேம் ஃபால் வந்தது நூறு இரநூறுவா ஏதாவது ரீசன்னா அதை கிளியராக நீங்கள் வாங்குற ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்க அடுத்த பதினெட்டு மாதத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தங்கம் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இதை பற்றி நான் டீட்டெயில்டாக சன் நியூஸ்லேயும் பேசியிருக்கிறேன் சன் நியூஸ் தொகுப்பையும் பாருங்கள் தங்கம் மேலே வரலாறு காணாத அளவு ஏறி இருக்குது நீங்கள் ஜிஎஸ்டி சேர்த்திங்கன்னா ஏழாயிரத்தி இரநூறுவா கிட்டே வந்துருச்சு பட் சில இடத்துல ஜிஎஸ்டிக்கு ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க பட் அஃபீஷியலாக ஜுவல்லர்ஸ் ரேட் வந்து சென்னையில் இன்றைக்கு சிக்ஸ் தௌசண்ட் நைன் எயிட்டி பாம்பேயில் ஏழாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு இது என்ன காரணம்னா அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைஞ்சிருக்கு அண்ட் அரை பர்சன்ட் வட்டி விகிதம் குறைஞ்சதுனால ஏறி இருக்குது வருங்காலத்தில் இன்னும் ரேட்டு ஏறிட்டே போகும் அடுத்த பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு மாதத்துக்குள்ளே இது எட்டாயிரத்து ஐநூறுவா தொடர்கத்துக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இதை வந்து சில பேர் கேட்குறது என்னென்னா நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து டேக்ஸை ஒம்பது பர்சன்ட் குறைச்சாங்க அப்படின்னு இந்த ஒம்பது பர்சன்ட் டேக்ஸ் குறைச்சது முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா குறைஞ்சிது அந்த டேக்ஸை குறைச்சிருக்கில்லன்னா இன்றைக்கி ஏழாயிரத்தி முந்நூறு தொட்டிருக்கும் ஸோ அம்மையார் டேக்ஸ் முன்னாடி போட்டது மக்கள் தங்கம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக போட்டாங்க அதே சமயத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சாவரண்ட் கோல்டு பாண்டு அப்படின்னு இஷ்யூ பண்ணாங்க அது மூவாயிரத்தி அறநூறு மூவாயிரத்தி எழுநூறுவாலேருந்து இஷ்யூ பண்ணாங்க அதை முதல் பாண்டு இப்போ டியூ ஆகிடுச்சு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இருபது பர்சன்ட் வட்டி கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு அவ்வளோ பர்சன்ட் வட்டி கொடுக்க வேண்டாங்கிறதுனால தான் ரேட்டை குறைச்சாங்க இனிமேல் சாவர் அண்ட் கோல்டு பாண்டெலாம் போட மாட்டாங்க மக்கள் வந்து தட்டு த டம்ளா தட்டு எடுத்து தட்டுன்னும் போது தட்டினாங்க லைட்டு காட்டினும் போது லைட்டு காட்டினாங்க மோதி என்ன நினச்சிட்டாருனா நம்ம லைட்டு காமிச்சா எல்லோரும் லைட்டு காட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டாரு லைட்டு காட்டின மாதிரி தங்கம் வாங்காதீங்க கோல்டு வாங்குங்க கோல்டு சாவர் கோல்டு பாண்ட் வாங்குங்க அப்படிங்கிறதுனால சாவரின் கோல்டு பண்ணு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க ஆரம்புவாங்கன்னு நினச்சாரு ஆனால் மக்கள் வந்து தங்கத்தை வாங்கினாங்க ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் இந்தியாவுக்குள்ளே பத்து பில்லியன் டாலர் தங்கம் வந்தது அப்போ எல்லோரும் வந்து இது தங்கம் இந்த தான் வந்ததுன்னு நினைக்கிறாங்க தங்கம் இந்த மாதம் மட்டும் வரல இத்தனை நாள் கருப்பணத்தில் தங்கம் வாங்கிட்டு இருந்தது ஸ்மகுள்டு குட் கோல்டு வந்து ரியல் கோல்டாக மாறுது நீங்கள் ஞாபகம் இருக்கும் சென்னையில் கூட நம்ம அண்ணாமலைக்கு ரொம்ப நெருங்கியமாக இருக்கிற ஒருத்தர் பிருத்விங்கிறவர் பிரதமரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தவர் நிர்மலா சீதாராமனோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தவர் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஷோரூம் வச்சு அதில் பத்து பேரை வேலைக்கு வச்சு பாத்ரூம் மூலமாக தங்கம் கடத்தல் பண்ணி சுமார் ஒரு இரநூறு கிலோ தங்கம் கடத்தப்பட்டிருக்கும்னு சொல்லியுது அது வண்டி டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் அது மாதிரி பல விதத்தில் தங்கம் கடத்தப்பட்டது அந்த தங்கம் எல்லாம் இப்போ இது குறைஞ்சதுனால கஸ்டம்ஸ் டியூட்டி குறைஞ்சதுனால தங்கம் கடத்தலில் பண்ணுறதுல லாபம் குறைஞ்சிருக்கு அதனால் வந்து தங்கம் வந்து அஃபிஷியலாக இம்போர்ட் ஆரமிச்சிருச்சு இன்னும் இங்கே கவர்மெண்ட் வந்து ஆறரை பர்சன்ட் நினைக்கிறேன் இல்லட்டா ஏழு பெர்சன்ட்டோ கஸ்டம்ஸ் டியூட்டி போடுறாங்க இன்னும் நினச்சா ஏழு பர்சன்ட்டு இப்போ மேடம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் திரும்பி இரநூறுவா முந்நூறுவா இறங்கும் ஆனால் அந்த இறக்கம் கூட ஒரு மூணு மாதத்துலேயே சரியாகி திரும்பி எட்டாயிரத்துக்கு போயிடும் இருபத்தி நாலு மாதம் வரைக்கும் எட்டாயிரரூவாய்க்கு வர எட்டாயிரத்துலேருந்து எட்டாயிரத்து வரைக்கும் வரும் அதுக்கு பிறகாவது குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது தங்கம் ஏறுறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று ரூபாவோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது இன்னொரு சைடில் தங்கம் விலை ஆக்சுவலாக ஏறுது நீங்கள் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் ட்ரேட் டெஃபிசுட்னு சொல்லுவோம் நம்ம உள்மை இம்போர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா போன மாதம் ஆல்மோஸ்ட் முப்பது பில்லியன் டாலர் பற்றாக்குறை இது சாஃப்ட்வேர் இல்லாமல் சாஃப்ட்வேர் சர்வீஸஸ் சேர்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது முப்பது இறக்குமதி செய்கிறது பதினஞ்சு இந்த முப்பதுல பதினஞ்சு அங்கே அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு அதனால ருப்பியில் ஹெவி ப்ரெஷர் இருக்கும் ஸோ ரூபாவோட விலையும் இறங்கும் இந்த வருஷம் எண்பத்தி நாலுக்கு இந்த மாதம் போயிருக்கணும் ஆர்பிஐ டாலர் விற்று அதை பாத்தினாங்க ரூவா எண்பத்தி நாலு தாண்டிவிடும் ஸோ அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே எண்பத்தஞ்சி எண்பத்தாறு ரூபா வரைக்கும் ரூவாவும் போகும் ஸோ ரூபாவோட மதிப்பும் பிழும் அதே சமயத்தில் கோல்டோட விலையும் ஏறும் அதனால் கோல்டு வந்து எட்டாயிரத்து ஐநூறு கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறையுமானால் குறையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இது வரைக்கும் என்னால் வந்து தங்கம் குறையிறதுக்கு வாய்ப்பு இன்னும் காரணம் ஒன்றும் சொல்ல முடியல என்ன பண்ணலான்னா இப்போ ஏழு பர்சன்ட் வரி போட்டிருக்காங்கல்ல அந்த ஏழு பர்சன்ட் வரியை குறைச்சாங்கன்னா இரநூறு முந்நூறுபா குறையும் பட் அது ரொம்ப ஷார்ட் டேர்ம்க்கு குறையும் உடனே திரும்பி ஏறிவிடும் மக்கள் எப்படி ஒரு தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க ரொம்ப வறுமைக்குடைய கீழே இருக்கிறவங்க என்ன ஐடியா பண்ணால் வாங்குறதுக்கான வழி இருக்குது ஒரு அஞ்சு வருஷமாக இதை நான் வந்து எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கிறேன் இன்ஃபேக்ட் உங்கள் சேனல்லையும் பல தடவை பேசியிருக்கிறேன் நீங்கள் அப்போவே வாங்க ஆரம்பிச்சிருக்கணும் மூவாயிரத்து ஐநூறு மூவாயிரத்து அறநூறு இருக்கும்போது தங்கம் பத்தாயிரம் போகும்னு நான் சொன்னேன் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் தங்காயம் இப்போ தங்கம் வந்து பத்தாயிரத்தை தாண்டிவிடும் என்றைக்குங்கிறது தான் கேள்வி எனக்கு இருபத்தி நாலு மண் தான் விசிபிலிட்டி இருக்கிறதுனால நான் இருபத்தி நாலு மாதத்தோடு நிறுத்திக்கிட்டேன் அதுக்கு மேலே வந்து தங்கம் வந்து ஏற தான் செய்யும் பத்தாயிரம் நிச்சயமாக போயிடும் அதனால இப்போ தங்கம் வாங்கினோன்னா சிறிய சிறிய சேர்த்து தான் வாங்க முடியுமே தவிர இல்லாட்டா வேறு வழி கிடையாது தங்கம் ஏன் மக்களுக்கு முக்கியம்னா நாளைக்கு ஒரு ஆத்திர அவசரம்னா எந்த பேங்க்கும் நம்மளுக்கு கடன் தான் கொடுக்க மாட்டேன் இந்த பேப்பர் கொண்டு வா அந்த பேப்பரை கொண்டு வான்னு உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லுவான் பட் நீங்கள் தங்கத்தை கொண்டு போய் வச்சீங்கன்னா பேங்க் இல்லாட்டாலும் மார்வாடி கடையாக இருந்தாலும் சரி இப்போ நிறையா ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் திறந்துருக்காங்க கோல்டுக்கு அகேன்ஸ்டாக இம்மீடியேட்டாக லோன் கொடுத்துருவாங்க இப்போ இன்னொரு விஷயம் நடந்துருக்குது இருபத்திரெண்டு கேரட் கோல்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுன்னு மக்கள் பதினெட்டு பதினாறு கேரட் பதினெட்டு கேரட் கோல்டு பதினாறு கேரட் கோல்டு இப்போ ஒம்பது கேரட் கோல்டு கூட ஹால்மார்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து தங்கம் குறைவாக இருக்கும் ஸோ இல்லாதவங்க இதை வாங்குறாங்க ஆனால் இதுக்கு அகேன்ஸ்டாக பேங்கில் பணம் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அதனால் நம்ம வந்து வாங்கிறத இருபத்தி ரெண்டு கேரட் தங்கமாக தான் வாங்கினாதான் பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக கல்யாண சீசன் ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டிலே இந்த புரட்டாசி முடி மாதம் முடிஞ்சதுன்னா திரும்பி கல்யாண சீசன் ஆரம்பிக்கும் போன மாதம் போன மாதம் கூட ஹெவி முகூர்த்தம் இருந்தது அதனால் இங்கே கண்டினியூஸ் பையிங் வரும் அதே சமயத்தில் இப்போ நவராத்திரி தீபாவளி தன்தரேஸ் அப்படின்னு நார்த் இந்தியாவில் பல ஃபங்க்ஷன்கள் வரும் அதனால் தை பறக்கிற வரைக்கும் நல்லா டிமாண்ட் இருக்கும் கோல்டுக்கு கோல்டு வில இன்னும் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி உங்களுக்கெலாம் தெரியும் ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணோன்னு நினச்சிங்க அட் ஆனந்த் எஸ் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிடிக்ஸ் அதுதான் ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோடய எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும் அதில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்